மார்னிங். ஐம் சாரி, திடீர்னு பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்னென்னமோ உளறி கொட்டிட்டேன். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நீ நடித்தது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டேன், உன் பேர் வந்தனான்னு சொன்னாங்க. அமெரிக்கா வந்ததுக்காக பேரை மாற்றி வச்சுக்கிட்டியோ? நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சா இங்கே ஏதாவது பிரச்சனையாகுமா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க் காட், இப்போதான் நிம்மதியாக இருக்கு. கனவுல கூட நினைச்சு பார்க்கல, எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா பலாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இருக்கிற அமெரிக்காவில் சந்திப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ சொல்லு மாலம், வாணி விலாசம் ஸ்கூலில் படித்த என்னோட அந்த செல்ல மாலம் எப்படி இங்கே வந்த எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்லு. நான் இப்போ டியூட்டியில் இருக்கேனே. நீ டியூட்டியில் இல்லைன்னா நம்ம வேற எங்கே சந்திக்க முடியும்? என்னதான் வெளியே விட மாட்டாங்களே. அது மட்டும் இல்லை, வாழ்க்கை ட்ரெயினில் கடைசி பயணத்துக்கு டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி எப்போ வேணாலும் வரலாம். அந்த வண்டி வரதுக்குள்ளே கிடைக்கிற டைமில் கடவுள் கடைசி எனக்கு கொடுத்துருக்க சலுகை நீதான் மாலும். இனிமே என்னோட பயணம் சந்தோஷமாக தான் இருக்கும். நான் கிளம்புறேன். பாய். ஆக்சுவலி நம்மள பிறப்புறவங்கள நம்ம காதலிக்கிறது தானே நமக்கு நல்லது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆமா, சாம் லவ் பண்ணும்போது உனக்கு அப்படிதான் இருந்ததா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் என்ன விரும்புறவன நானும் விரும்புறது தானே சரி. வந்தனா உனக்கு யார் மேலேயாச்சும் லவ் வந்திருக்கான்? டைம் கிடைக்கணும்ல. ஒரு விஷயம், இந்த வாட்டில் இருக்கிற ஒருத்தர் மேல எனக்கு லவ் வந்தாலும் வரும். இந்த வாட்டிலையா? யாரு அது? அவர் மேலதான் கோபி. அவரோட சின்ன வயசு ஞாபகத்துல இருக்கிற மாலு தானா? நானும் அதை மறுக்கல. ஒன்னா ஸ்கூலுக்கு போனது, ஆத்துல நீந்தினது எல்லாம் சொன்னாரு. இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சகஜம். சமீபத்துல இறந்து போன பாட்டிக்கு நான் தான் உங்க பேத்தி. எங்க மதன் டாக்டர் சொல்லியிருக்காரு, சாவி எதிர்நோக்கி காத்திருக்கிற பேஷண்டோட ஆசை நிறைவேற்றணும்னு. பாவம், இன்னும் ஒரு வருமோ ரெண்டு வருமோ, அது வரைக்கும் அவரோட சின்ன வயசு ரெண்டு வயசும். What do you mean? In 1 or 2 weeks? நீங்க போனீங்க. கோபி என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணீங்கல்ல? உண்மையா சொல்லுங்க, நீங்க உயிரோட தான இருக்கீங்க இல்ல? இதெல்லாம் என்னோட கற்பனையா? எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கீங்க? ஏன்னா இப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு டாக்டர் சத்தியமா எங்கிட்ட அடிச்சு சொல்றாரு. ஓ, அவர் அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. கோபி நீங்க தானே சொன்னீங்க அவர் ஒரு மாதிரின்னு? அது மட்டும் இல்ல, நான் அவரோட பேஷன்ஸ் பாக்குறதுல அவருக்கு விருப்பம் இல்ல. காரணம்? நான் அவரோட பேஷன்ஸ் பயமுறுத்திருவேன்னு அவருக்கு பயம். புரிஞ்சிருக்குமே. இப்ப உங்களுக்கும் பயம் வந்துருச்சுல்ல? பயமா? எனக்கா? சரி, இதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப முதல்ல நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோமா? ஏன்னா புரியலையா, சும்மா யாராச்சும் கண்ணு மூக்கெல்லாம் தானம் பண்றோன்னு ஓசியில தூக்கி கொடுத்துருவாங்களேன்னு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி சிக்கன் மட்டன் மசால் தோசை அது இதுன்னு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த உறுப்புங்க இதெல்லாம். அதை திடீர்னு எனக்கு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு ராதாதேவின்னு வந்து சும்மா அதை ஓசியில தட்டிட்டு போலான்னு நினைச்சா அது நடக்குமா? கோபி, இது ஒரு புண்ணிய காரியம் தானே? ஆஹா, அப்போ உங்க கைகளெல்லாம் வெட்டி யாருக்காவது தானமா கொடுக்க வேண்டியதுதானே? நான் $42 கடங்காரன், அதை கொடுத்தா தரேன். இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் சொல்ல வர்றத நீங்களும் புரிஞ்சுக்கணும். கோபி, இந்த விஷயத்துல நாங்க யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம்.
உங்க மனசு மாறும் போது கூப்டா போதும் நான் கே ஆபீஸ்ல தான் இருப்பேன் just a minute எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் organs donations எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் just 2 minutes போய்டாதீங்க வந்துருவேன் yes yes hey yes what the hell is this yes is a guy man calling for a nurse yes oh there you are you know what like other people you look great when you just wake up hey come on I want to show you something what? listen I want to talk to you come on do you remember that lady who wanted to borrow my kidneys what yeah 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 she's in my room come on come on I'll show you hello hello she's hello Radha what time is it really bad time மாலுவை நான் உனக்காகவே செஞ்சது. Oh, thank you. இந்த ஹாஸ்பிடல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செட்டு போயிருக்கும்ல. இந்தாங்க நம்ம ஊர் சாப்பாடு. நானே செஞ்சது. நம்ம ஊர் சாப்பாடு. அது? Oh, sorry. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன அப்படி கேட்ட மாலும் எனக்காக இத பண்ணிட்டு வரணும் தோணுச்சு இல்ல எனக்கு அதுவே போதும் இந்த சாப்பாடு என் சின்ன வயசு வாழ்க்கையை ஞாபகப்படுத்திருச்சு வச்சு பாக்கும் பல நேரம் அடை வச்சு பாக்கும் இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறதும் நாளைக்கு ஒரு நினைவா மாறும் நான் சாகாம இருந்தா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கிற பசுமையான நினைவுகளோட மறுபடியும் அந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து பார்க்கலாம்ல வார்டில் வச்சு சொல்லக்கூடாத அளவுக்கு என்ன ரகசியம் ரகசியம் என்ன டாக்டர் சில சந்தேகங்கள் மெடிக்கல் சயின்ஸில் தப்பி வரக்கூடாதா அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாட்டில் சிகிச்சை பண்ணி குணப்படுத்த முடியாத ஒரு நோயும் இருக்குன்னு நினைக்கும்போது சிகிச்சை பண்ணி குணப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு உன் வாழ்க்கையிலேயே அதான் நடந்தது அதுக்காக உன்னை மரணத்தோட வாசலில் விட்டுட்டு நாங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்குறோம்னு நினைக்கிறேன் Come in, please. Hi, Kanan. Hi. Hi, Doctor. Hi. Gopi, how are you? Is there pain? Hey. No. If you tell me, I'm going to request you a question. Gopi, I'm going to go to my house. I'm going to go to my house. I'm going to go to my house. அப்ப மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் என் கூட இருக்கட்டுமே இல்ல வேணாம் கண்ணு நான் இங்க நிம்மதியா தான் இருக்கேன் அப்புறம் டாக்டர் சம்மதிச்சாருன்னா இப்ப ஒரு தடவை வெளியே போயிட்டு வரேன் அதுக்காக டாக்டர் பயப்பட வேண்டாம் இனிமே தற்கொல முயற்சிக்கலாம் பசியுமே இல்ல நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் என்னோட கார் கொடுத்து அனுப்புறேன் கோபியோட ஆசை நிறைவேறட்டுமே டாக்டர் சிஸ்டர் வந்தனா என்னை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க வேணும்னா அவங்களையும் கூட அனுப்பிச்சு வைங்க அப்படி யாரும் இல்லாமல் உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன்
ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் வந்தனா எப்போ ஃப்ரீயா வாங்கன்னு நான் கேட்டு சொல்றேன் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்ஸ் கண்ணா